அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்ற நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துவோன்னு அமைச்சர் சொல்கிறாரு இது பற்றிய உங்களது பார்வை இது அமைச்சரோட கருத்து நீதிமன்ற தீர்ப்புக்கு நான் பின்னாடி வரேன் அனைத்து சமுதாயத்தினரும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள் இதுக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் நாற்பத்தி நான்காயிரம் கோவில்கள் அறநிலைத்துறையின் கீழ் இருக்குது இதில் பட்டியல் சமுதாய சகோதரர்கள் உட்பட எல்லாருமே அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள் இது பற்றி நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னு பார்த்தா வந்து சேஷம்மாள் அண்ட் அதர்ஸ் கேஸோட தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வந்தது தான் இருக்குது அதில் என்ன சொல்லியிருக்கு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஆகம முறைப்படி அமைந்திருக்கின்ற கோவில்கள் நாலாயிரம்தான் மீது நாற்பதாயிரம் கோவில்கள் ஆகம முறைப்படி இல்லாது நான்கு விதமான ஆ ஆகமங்கள் முறைப்படி இருக்கிற கோவில்கள் அந்த ஆகமத்தில் பயிற்சி பெற்ற அதில் சொல்லியிருக்கின்ற முறையில் இருப்பவர்களாக இருக்க முடியும் மீது எந்த கோவில்கள்லையும் அனைத்து சமுதாயத்திலும் இருக்கிறத பற்றி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அரசியல் சட்டப்பிரிவு இருபத்தி ஐந்து அதில் மாநில அரசாங்கத்துக்கு அப்போ திமுக சர்க்கார் போட்ட கேஸுக்கு எதிராக போனது தான் அது சட்டத்துக்கு எதிராக போன வழக்கு சேஷம் ஆலண்டாதேஸ் அப்போது மாநில அரசுக்கு இது விஷயமாக சட்டம் ஏற்ற அதிகாரம் இல்லை ஏனென்றால் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ் ஃபார் டினாமினேஷன் அண்ட் குரூப்ஸு சிறு குழுக்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய பாரம்பரியம் பழக்க வழக்கம் இதை பாதுகாக்கணும்னு அரசியல் சட்டப்பிரிவு இருபத்தி அஞ்சில் இருக்குது இருபத்தி ஆறும் அப்படித்தான் அதனால் இதை நீங்கள் சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னால் அரசியல் சட்டத்தை திருத்தாமல் கொண்டு வர முடியாது அதோடு மட்டும் இல்லை அதில் ஒரு விஷயம் தெளிவுபடுத்தியிருக்காங்க அரசியல் சட்டம் இந்த பிரிவை திருத்தறதாக இருந்தால் இட் சுட் பி அப்ளிகபிள் டு ஆல் ரிலிஜன்ஸ் அண்ட் நாட் டு ஒன் பர்டிகுலர் ரிலிஜன் அதாவது கிறிஸ்தவர் முஸ்லீம்களுக்கு நாங்கள் ஒரு மாதிரியாக சட்டம் ஏற்றுவோம் ஹிந்து கோவிலுக்கு ஒரு மாதிரியாக ஏற்றுவோம்னு பண்ண முடியாது எல்லாரும் ஒரே மாதிரியான வித்தியாசப்படுத்தி இருக்குமானால் அது அரசியல் சட்ட பிரிவு பதினாலு பாதிக்கும் வயலேட் ஆகும் ஆர்டிகல் ஃபோர்டீன் அதனால் செய்ய முடியாதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏழில் இதே மாதிரியான ஒரு ஆர்டினன்ஸ் வந்தது ஜிஓ வந்தது அதுக்கு எதிராக மதுரை சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பை சேர்ந்தவங்க போனாங்க அதுலேயும் அந்த சேஷம்மாள் கேஸ் காரணம் என்ன சேஷம்மாள் கேஸ் வருடிக்ட்டு கான்ஸ்டியூஷன் பெஞ்சு கொடுத்துருக்கிற தீர்ப்பு அதை சொல்லி உங்களுடைய உத்தரவு செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போது எனக்கு நான் ரெண்டாம் முன்னாடி ஹிந்து பத்திரிகையில் பார்த்தேன் வந்து அமைச்சரே அவர் நான் வந்து அந்த மாதிரியெல்லாம் சொல்லலை ஏற்கனவே வந்து மற்ற ஆகும் அல்லாத கோவிலில் இருக்கிறவங்களுக்கு பயிற்சி பெற்றவர்களை போடலாங்கிறது மாதிரியாக தான் பேசியிருக்கேன்னு ஒரு விஷயம் அரசாங்கம் தெளிவாக வச்சுக்கணும் எல்லா கோவிலுமே சமுதாய கோவில்கள் அதில் ஒரு சமுதாயத்தில் அவர்களுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கிற கோவில்களில் இன்னொருத்தர் வந்து நாங்கள் நியமிப்போம்னா சொல்ல முடியாத அரசு அதனால் இது அனாவசியமாக விபரீதத்தை விலைக்கு வாங்கிற இதாக தான் இருக்கும் ரெண்டாவது தமிழ் அர்ச்சனை பற்றி தமிழ் யார் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது என்ன ஒன்றும் கிடையாது தேவாரங்களும் திருவாசகங்களும் வந்து அண்டாள் நாச்சியார் போன்றவர்கள் திருப்பாவை பாடினதெல்லாம் இவங்க வந்து திக திமுக வந்துட்டு தான் அவங்களாம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்களா பாடினார்களா வேணும்னு சொல்லி ஏதோ ஹிந்து மதத்தில் ஒரு பிரச்சனையை கிளப்பணும் இந்துக்களை பிளவுபடுத்தணும்னு முயற்சி பண்ணாங்க அது நடக்கலை அதனால் நம்ம பொறுத்தவரை எல்லா சமுதாயத்தினரும் அர்ச்சர்களாக இருக்காங்க நான் அதனால் தான் பல உதாரணங்கள் சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் உண்ணாவிரதம் இருந்த பொழுது அப்போ ஜஸ்டிஸ் மகாதேவனுடைய தீர்ப்பை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இருந்தப்போ ஒரு முப்பது நிமிஷத்துக்கு வீடியோவே போட்டிருந்தேன் உதாரணமாக இப்போ சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் காஞ்சி மகா பெரியவருடைய குலதெய்வம் அதில் உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அர்ச்சராக இருக்கார் மஞ்சக்குடி காளியம்மன் கோயிலில் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அர்ச்சகராக இருக்கார் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அர்ச்சகராக இருக்கார் அதோடு மட்டும் இல்லை தஞ்சாவூரில் இருக்கிற கோபத்துக்குடி தென்னாயர் ஐயனார் கோவில் என்னோடய குலதெய்வம் அங்கே கூட வேளார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இருக்கார் அதனால் இங்கே இதை மாதிரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிராமணர்களுக்கு அது குலதெய்வமாக இருக்கா அப்படியெல்லாம் சில பேர் இந்த சமூக வலைதளத்தில் நிறைய அறிவிலிகளை தமிழ்நாட்டில் உருவாக்கி விட்டுட்டாங்க அதனால மாதிரிலாம் கேட்குறாங்க சப்பானி கருப்பு எல்லாமே பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு குலதெய்வங்களாக இப்போ இருக்கிறது இப்போ நடுக்காவியர் பக்கத்தில் இருக்கிற கருப்பூரில் வந்து இருக்கிற சப்பானி கோயில் எங்கள் அத்தை வீட்டுக்கு அது வந்து குலதெய்வம் அதனால் இந்த மாதிரி அவர்கள் வந்து ஒரு அறியாமையினாலா அல்லது அயோக்கியத்தனமாக பேசுகிறார்களான்னு தெரியலை அதனால் இது வந்து நம்ம ஹிந்து மதத்தில் குலதெய்வங்கள் கோவில்கள் எல்லா சமுதாயத்தினரும் அங்கே வந்து வழிபட வராங்க ஆனால் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்க அர்ச்சகர்களாக இருக்காங்க ஆனால் இப்போ இதை ஏன் பேசணுங்கிற கேள்வி எழுது ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களுடைய தீர்ப்பு வந்தது அதெல்லாம் அறநிலைத்துறைக்கு கிட்டத்தட்ட இருபத்தேழு இருபத்தெட்டு உத்தரவுகள் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த கொடுத்தது ஆறு வாரத்திற்குள் இந்த கோவில்கள் தங்களுடைய சொத்துக்களை ஒன்று கோவில் நிர்வாகத்தில் இருக்கா கோவிலே வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு விட்டுருக்கா இல்லை சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் இருக்கா அப்படிங்கிற லிஸ்ட்டு தயார் பண்ணி நீதிமன்றத்திற்கு ஆறு வாரத்தில் சப்மிட் பண்ணோன்னு சொன்னாங்க பண்ணலை அப்புறம் எல்லா சொத்துக்களும் மார்க்கெட் ரேட்டில் தான் ரெண்ட்டுக்கு கொடுக்கணும் ஆகவே உடனடியாக இப்போ யாருக்காவது குத்தகைக்கு விட்டுருந்தா மார்க்கெட் ரேட் அவர் கட்டுறாரான்னு கே கட்டுறாருன்னா தொடரட்டும் இல்லைன்னா அந்த குத்தகையை ரத்து பண்ணி மார்க்கெட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்தவருக்கு கொடுக்கணும் இப்படியெல்லாம் உத்தரவு வந்திருக்கு இதை எந்த உத்தரவையாவது நிறைவேற்றியிருக்க அரசாங்கம்னா இல்லை அதில் நான் விசேஷமாக குறிப்பிட விரும்புகிற விஷயம் என்னன்னு சொன்னால் மாண்பு நீதிபதி அவர்கள் சொல்கிறார் நம்முடைய முன்னோர்கள் எந்த உயரிய குறிக்கோள்களுக்காக தங்களுடைய சொத்துக்களை கோவில்களுக்கு எழுதி வைத்தார்களோ அதை நிறைவேற்றும் வண்ணம் தமிழகத்தில் அறநிலையத்துறையின் கீழ் ஒரு கோவில் கூட நிர்வகிக்கப்படவில்லை இதை விட ஒரு பெரிய அடி அறநிலையத்துறைக்கு வேறு இருக்க முடியாது ஒரு கோவில் கூட நிர்வகிக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காரு இப்போ இதை வந்து அமைச்சர் இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஏன் பேசுகிறாருன்னா இப்போ போன வாரம் சென்னை ஹைகோர்ட்டில் மாண்பு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவு அவர்கள் அவங்களோட தீர்ப்பு வந்திருக்கு எழுபத்தி ஐந்து கட்டளைகள் டைரக்டிவ்ஸ் வந்து ஏஎஸ்ஐக்கும் ஆர்கலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து அண்டு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ரெண்டுக்கும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் இருக்கின்ற கோவிலை பற்றி பிரச்சனை வருது அது சுவோ மோட்டோ தானாக முன்வந்து உயர் நீதிமன்றம் அந்த வழக்கு எடுத்து பேசும்பொழுது அதில் தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கிறது என்னன்னு சொன்னால் இந்த ஆர்கலாஜிகளில் இது அதாவது நூறு ஆண்டுக்கு மேலான கோவில்கள் நிர்வாகம் பற்றி இதுங்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸு உள்ளூர் ஸ்தபதிகள் இவங்களெல்லாம் போட்டு நீங்கள் கமிட்டி போடுறது உடனடியாக பண்ணணும் அதை விட ஒரு ஹெச்ஆர்என்சிஇக்கு கொடுத்துருக்கிற உத்தரவுகள் ரெண்டு மூணு ரொம்ப முக்கியமானது அதில் என்ன சொல்லியிருக்கு இந்த அறநிலையத்துறை யார் யாருக்கு நீங்கள் வாடகைக்கு விட்டுருக்கீங்க அதில் மாற்று மதத்தினருக்கு என்னென்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ம மார்க்கெட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரியான பல கேள்விகள் அதோடு கூட இன்னொரு கட்டளையில் என்ன சொல்கிறாங்க டைரக்டிவில் பொது நலன் என்கின்ற பெயரிலே கோவில் நிலங்களை வேறு எந்த ஒரு உபயோகத்திற்கும் எடுத்து அது கோவிலுக்காக தான் பயன்படுத்த வேண்டும்னு அதாவது இப்போ சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் கோவில் நிலத்தை நூறு கோடி ரூபா பெருமானம் உள்ள நிலத்தை ஒரு கோடி தொண்ணூத்தெட்டு லட்சத்துக்கு எடுத்துக்கிறதாக ஒரு ஜீஓ போட்டு அதுக்கப்புறம் வந்து அது நீதிமன்றத்துக்கு போய் இப்போ தடை செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி அதுக்கு ரெண்டு ஆண்டு முன்னாடி நிலத்தில் இப்போ குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கட்டுறதுக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு இப்போ தெளிவாக சொல்லியிருக்கு அதாவது பப்ளிக் வெல்ஃபேர் அப்படிங்கிற போர்வேல கோவில் நிலத்தை வேறு காரியங்களுக்கு யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு இப்போ இதெல்லாம் சில டைரக்டிவ்ஸ் பன்னெண்டு வாரத்தில் சில இது எட்டு வாரத்தில் இந்த மாதிரியாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்கு ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களோட ஜட்ஜ்மெண்ட்டே செயல்படுத்தலை இதை செயல்படுத்துவாங்களான்னா நிச்சயமாக மாட்டாங்க ஏன்னா அந்த தைரியம் திராவிட அரசாங்கங்களுக்கு கிடையாது வந்து ஹிந்து கோவில்கள் பராமரிக்கப்படணுங்கிற எண்ணமே இவங்களுக்கு கிடையாது அதோடு மட்டுமில்லை இன்னொரு டைரக்டிவ் என்னென்னா நூறாண்டுகள் பழமையானதை அதனுடைய தொன்மை மாறாமல் அது பூராத்தையும் நாம் ரிப்பேர் பண்ணி முடிக்கணும் ஆறு மாதத்துக்குள்ளன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் மானம்பாடின்னு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் அதுக்கு மத்திய அரசாங்கம் நாற்பது ரூபாய் புராதனமான கோவில்னா அது ராஜேந்திர சோழன் காலத்தில் கோ கட்டின கோவில் அதை கோவிலை பிரித்து போட்டு கிடக்கு விக்ரம் வந்து ஒரு சின்ன ஓலக்கொட்டையில் இருக்குது இவ்வளோ ஆண்டாயும் கட்டியிருக்காங்கன்னா கட்டலை ஆகவே நாம் இப்போது ஹிந்துக்களுக்கு ஒரு அடிப்படை புரிதல் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ பல்வேறு மத தலைவர்கள் அவங்கள் இந்து கோவில்கள் நம்ம ஒப்படைக்க வேண்டும்னு கேட்டால் இங்கே இருக்கிற சில மிக அறிவறுக்கத்தக்க வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு அமைச்சர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களை பற்றியே மோசமாக பேசுகிறாப்பில் இந்த மாதிரி வார்த்தை அவர் உபயோகப்படுத்தின வார்த்தையெல்லாம் மற்ற மதத்தினர் என்ன பார்த்து உபயோகப்படுத்துவாரா அப்படின்னு எனக்கு தெரியல இது என்னன்னு சொன்னால் இதுவரை இந்த நாற்பத்தி நாலாயிரம் கோவில் அரசாங்கம் எடுத்து இருக்குது அவங்க எடுக்கும் பொழுது எந்த நிலையில் எடுத்தாங்க பூஜை நடந்தது உண்டியல் இருந்தது வருவாய் இருந்தது அதனால தான் எடுத்தாங்க என்னோடய ஒரே கேள்வி இன்னைக்கு இந்த நாற்பத்தி நாலாயிரம் கோவிலும் பூஜை நடக்கின்ற நிலையில் இருக்கிறதா நீங்கள் எடுத்த சமயத்தில் இருந்தால் அதே நிலையில் பராமரிச்சிருக்கீங்களான்னா எட்டாயிரத்திலேருந்து பத்தாயிரம் கோவில்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஹெரிடிட்டரி ட்ரஸ்டி நீங்கள் தப்பு நடக்கக்கூடாதுன்னு கோவிலை எடுத்தேன்னு சொல்கிறீங்க கோவிலை அழிச்சிட்டீங்க ஆகவே இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் அதாவது கிறிஸ்டியன் மிஷினரிஸினுடைய பின்னணியில் கோவில்களை முழுமையாக அழிப்பதற்கான செயல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது காரணம் மோகன்சீல் ஆசிரஸ் மாதிரியான ஆட்கள் இந்து கோவில்கள் சாத்தானின் கூடங்கள்னு பேசினதுக்கு இந்த அரசாங்கம் இதுவரை கைது பண்ணலை இந்து மதத்துக்கு எதிராக பேசிய மிக மோசமான மத வெறி தீய சக்திகள் இன்னி வரைக்கும் கைதே பண்ணாமல் இருக்காங்க ஆகவே ஹிந்துக்கள் நாம் இப்போ ஒரு ஒரு சமுதாயத்தினரும் அது வன்னியர் சமுதாயமாக இருக்கட்டும் குளத்தூர் சமுதாயமாக இருக்கட்டும் கவுண்டர் சமுதாயமாக இருக்கட்டும் உடையார் சமுதாயமாக இருக்கட்டும் நாடார் சமுதாயமாக இருக்கட்டும் பட்டியல் சமுதாயமாக இருக்கட்டும் எல்லா சமுதாயங்களும் கோவில் கட்டி அவர்களே அதை பராமரித்துருக்கிறதுல நீங்கள் கையில் எடுத்துக்கிண்டு விடுறதை நாம் எப்படி அனுமதிக்கலாம் ஆகவே இதில் இப்போ ஹிந்து சமுதாய மக்கள் நாம் இந்த தீர்ப்பை அது குறிப்பிட்ட கால வரையிற்குள் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அழுத்தம் கொடுக்க மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் துவங்க வேண்டிய நேரம் இது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்கின்ற பாஜக போராட்டம் குறித்த உங்களது பார்வை பிஜேபி போராட்டம் என்னதுக்காக பண்ணிது ப்ரொஹிபிஷன் கொண்டு வான்னு கேட்கலை மது விலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் சொல்லலை மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் வேஷம் கட்டி கோஷம் போட்டார் ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டு வாசல்ல அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கனிமொழி அவர்கள் சகோதரி துர்கா ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமா என்ன போட்டாங்க கொத்து கொத்தாய் மக்கள் இறக்கும்போது மதுக்கடைகள் திறப்பதா மந்திரிகள் கல்லாக்கட்ட மதுக்கடை திறப்பதா அப்படின்னு கோஷம் போட்டாங்க அன்னைக்கு கொரோனா தொற்று பாதிப்பு எழுநூத்தி ஐம்பது டெத்து நூற்றி மூணு நூற்றி மூணு இறப்பு தினந்தோறும் இருந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் கொத்து கொத்தாய் மக்கள் சாகன் இவங்க அறிவிக்கிறது முன்னூத்தி எண்பத்தி மூணு அப்போது நான் அதில் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் கொரோனா காலகட்டத்தில் கூட்டம் கூட்டக்கூடாதுன்னு கோவில்கள் மூடியிருக்கு அப்போ மதுக்கடை திறந்தால் கொரோனா பரவாதா அதனால் இந்த கால அதுவும் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே இருக்குது பாதிப்பு அப்போ கொ மதுக்கடை திறக்கிறேங்கிறாரு எழுநூற்றம்பது இருக்கும் பொழுது பாதிப்பு இருக்கிறத கூடாது அப்படின்னு கோஷம் வேஷங்கட்டி கோஷம் போட்டவர்கள் கருப்பு உடை அணிந்து கருப்பு கண்ணாடி போட்டுக்கிண்டு வேஷங்கட்டி கோஷம் போட்டவர்கள் இன்றைக்கி அதையும் மீறி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பிஜேபியோட கேள்வி நம்ம கேள்வியில் மதுக்கடை நீ புரோவிஷன் கொண்டானே கேட்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்னா ஹிந்து கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறதா இது குறித்த உங்களது பார்வை அதாவது எங்காவது தவறு நடந்திருந்தால் அந்த தவறு செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது ஒரு விதம் அது யாரும் தப்பு சொல்ல முடியாது ஆனால் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நாங்கள் பிஎஸ்பி நிர்வாகத்தை எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோன்னா நாங்கள் ஏற்கனவே ஏற்கனவே லயலா காலேஜில் அந்த மாதிரி வந்ததே அப்போயும் கனிமொழி அவர்கள் ட்வீட் பண்ணலை அப்போயும் வந்து அதுக்காக ஏன் இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் நாங்கள் அந்த காலேஜை எடுத்து போகணும்னு சொல்லலை அதனால் இப்போ என்ன தோணுது எல்லா ஹிந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸையும் முழுமையாக கையகப்படுத்துவதற்கு ஏதேனும் திட்டம் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் இப்போ வந்திருக்கு இப்போ உதாரணமாக சுசில் ஸ்கூல் எழுபத்தி மூணு வயசான ரெண்டு வருஷமாக பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் மீது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக ஒரு புகார் இந்த புகார்லேயே இப்போ எனக்கு சந்தேகம் இருக்குது காரணம் என்ன அந்த நபர் இந்தியாவிலேயே இப்போ இல்லைங்கிறாங்க அவர் பல ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்தவர் அவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததாக இன்றைக்கி என்ன திடீர்னு புகார் வாங்கப்படுகிறதா சந்தேகம் இருக்குது காரணம் என்னென்னா நீங்கள் அதுக்காக மாத்திரம் நீங்கள் கைது நடவடிக்கை பண்ணலை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பீப்புள் அங்கே போய் அளக்கிறதுக்கு என்ன நான் அப்போ அந்த சொத்தை அபகரிக்கிற திட்டம் தானே அப்போது இது சந்தேகம் அதிகமாக வருது ஆகவே ஹிந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸை மேலைன் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் ஏதாவது இருக்காங்கிற சந்தேகமானது இப்போ வந்திருக்கு காரணம் என்ன நீங்கள் அந்த இதை பார்த்தா என்னவோ அடுத்து போனால் அவர் நேபாளில் கால் வச்சுருப்பார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு அந்த பள்ளியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மகளிர் அவங்க ப்ரெஸ்ஸுக்கு வந்து எல்லா டீடைல்ஸும் சொல்லியிருக்காங்க அவர் டேரா அவர் எப்போவுமே வந்து வருஷா வருஷம் பில்கிருமேஜ் போவார் அந்த மாதிரி போனப்ப திடீர்னு அவருக்கு வந்து உடல்நிலை மோசமாக போய் இதய சிகிச்சை பண்ணப்பட்டிருக்கு ஸ்டண்ட்டு பொருத்தப்பட்டிருக்கு ஸ்டண்ட்டு பொருத்திய பிறகு அவங்க ஆஸ்பத்திரிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி டெல்லியில் கேர்டேக்கர் வீட்டில் இருந்திருக்கார் கேர்டேக்கர் வீட்டில் இருக்காருங்கிற தகவலை இங்கே ஸ்கூலில் இருக்கிறவங்க சொன்னதுனால தான் இந்த சிபிசிஐடி போய் கைது பண்ணியிருக்கு அப்படி இருக்கிறத எதுக்கு போய் பரப்பணும் வெளிநாடு பறந்து போயிருப்பார் ஜப்பானுக்கு போயிருப்பார் நேபாளுக்கு போயிருப்பார் எத்தனை கதைகள் ஆகவே அதோடு மட்டும் இல்லை அந்த சுசீல்காரி ஸ்கூல் வேர்ல்டு கிளாஸ் நம்பர் ஒன் ஸ்கூல் அதனால் அந்த ஸ்கூலை முடக்கிறதுக்கான ஒரு குறிக்கோள் இருக்குமா காரணம் என்ன இது இப்போ வந்து நடந்ததுன்னு சொல்லவே முடியாது எழுபத்தி மூணு அவருக்கு ரெண்டு வருஷமாக பேரலைஸ்டு கண்டிஷனில் இருக்கிறவர் அவர் நடமாடுறதே வந்து துணை இல்லாமல் போக முடியாது அப்படி இருக்கிறவரை பத்து வருடத்துக்கு முன்னாடி நடந்ததாக இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டுன்னு சொன்னால் சம்பவம் ஒன்று நடந்திருக்குமானால் அன்றைக்கே சொல்லலைங்கிற கேள்வி வருதா இல்லையா ஆகவே ரெண்டாவது அங்கே ரெவன்யூ ஆஃபீஷர் போய் அளக்கிறதுக்கு எந்த விதத்திலும் நியாயம் இல்லை இது மிகப்பெரிய சதிங்கிறேன் நான் ரெவன்யூ ஆஃபீஷர் அங்கே போகிறதுக்கு என்ன வேலை இருக்குது எதுக்கு டேப்பு வச்சு அந்துட்டு இருக்கீங்க நீங்கள் அங்கே ஸ்கூலை அதனால் வந்து எந்த ஹிந்து இன்ஸ்டியூஷன்ஸும் நடக்கக்கூடாதுங்கிறது மாதிரி ஏன்னா நமக்கு இப்போ சில தகவல்கள் வந்துன்ட்ருக்கு அது ஏதோ இந்த திராவிட டூல் கிட்டுன்னு ஒன்று அது வந்து இட் இஸ் அண்டர் வெரிஃபிகேஷன் பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவிகளை எப்படி இது திராவிட நாடு இந்தியா ஒன்றியம் இது வந்து இந்தியா இது ஆக்கிரமிச்சுன்னு இருக்குது அப்படியெல்லாம் மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் மூளைச்சலவை செய்யணும்னே வந்து திராவிட சுவிசேஷ இயக்கம்ன்ற மாதிரி ஒரு இயக்கம் இது எல்லாமே அரசாங்கம் காவல்துறை விசாரிக்கணும் இந்த மாதிரி இருக்குமானால் இது மிகப்பெரிய தேச விரோத நடவடிக்கை அதனால் இந்த மாதிரி ஏதானு திட்டங்கள் இருக்கிறதா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது ஆகவே இது வந்து இந்த மாதிரி பொய் வழக்கு போடுறத ஹராஸ் பண்ணுறத நாங்கள் கையில் எடுப்போங்கிறத இதெல்லாம் அரசாங்கம் உடனடியாக நிறுத்துறதுக்கு மண் முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாஜக ஆதரவாளர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது குறித்து உங்களது பார்வை அதாவது மாண்புமிகு பாரத பிரதமர் ஒரு திமுகவோட நிர்வாகி தூக்கு கயிறு இங்கே இருக்குது மோடி அவர்கள் தூக்கில் தொங்கணும் நாங்கள் கோடிக்கணக்கான பேர் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கணும்னு பேசினார் அந்த நபரை ஏன் நீங்கள் கட்சியிலேருந்து கூட ஏன் நிற்கலை அவர் ஏன் இன்னி வரைக்கும் கைது பண்ணலை ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை ஒரு இப்போ புஸ்தகத்தில் பப்ளிஷ் ஆகியிருக்கிற விஷயம் இப்போ ஒன்றும் இல்லை உதாரணமாக ஈவேரா அவர்களுடைய சீடர் சாமி சிதம்பரனார் தமிழர் தலைவர்னு புத்தகம் எழுதியிருக்கார் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத ஒருத்தர் எடுத்து சோஷியல் மீடியாவில் பதிஞ்சால் அது எப்படி தப்பாகும் சரி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வனவாசு புஸ்தகம் எழுதியிருக்கார் அதை ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாக எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டால் அது எப்படி தப்பாகும் அது ஏற்கனவே அது தடை செய்யப்பட்ட புஸ்தகம் இல்லையே உண்மையாக நடந்த சம்பவங்களே அனுபவத்தை அவரே எழுதியிருக்கார் ஆகவே அது ஒரு கால் வந்து மலீஷியஸ் அப்படின்னா இவர் எழுத இப்போ பிரசுரம் பண்ணுறது மலீஷியஸில் செஞ்ச காரியம் அப்படி மோசமானது அதனால் அரசாங்கம் கருத்து சுதந்திரம் என்பது ஏதோ இந்த பிரிவினைவாத சக்திகளுக்கு மட்டும்தான் இருக்குது மதவெறி சக்திகளுக்கு மட்டும்தான் இருக்குது தேசியவாதிகளுக்கு இந்த நாட்டை நேசிப்பவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்க முடியாது இப்போ வந்து நேற்றைய தினம் கன்னியாகுமரி ஜில்லாவில் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸை கைது செஞ்சது திண்டுக்கல்ல செல் நிர்வாகியை கைது பண்ணது இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு சர்வாதிகார நடவடிக்கை கருத்து சுதந்திரத்துக்கு விரோதமான செயல்பாடு